இன்னைக்கு வந்து டேட் வந்து August 21 ஆகிட்டு இருக்குது. டைம் வந்து 12:30. மார்னிங் வந்து ஸ்ரீநகர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறோம். நம்ம பேங்காங் லேக்லேருந்து சாங்லாலா பாஸ் வழியாக லே வந்து நேற்று 2:30 போல் ரீச் ஆனோம். நேற்று பயங்கர டயர்டாக இருந்தனால எந்த வீடியோவும் எடுக்க முடியல. வந்து கார் ஸ்டார்ட் பண்ணோம், கார் வந்து பேட்ரி ட்ரெயின் ஆகி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல்ட்டு காரை சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம போய் பைக் ரெண்ட் எடுத்திருந்ததை போய் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரத்துக்கு 7-8 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பயங்கர டயர்டாக இருந்தனால நான் எந்த வீடியோவும் எடுக்கல, படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன் நான். ஸோ அந்த பேங்காங் லேக் டு லே அந்த ரோடு வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. சாங்லாலா பாஸில் மட்டும் ஸ்னோஃபால் இருந்துச்சு. அங்கே நாங்கள் ஆனால் நிறுத்தலை, ஏன்னா க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். அது ஏன்னு க்ராஸ் பண்ணி எதுக்கு க்ராஸ் பண்ணி வந்தோம்னா, ஆக்சுவலாக அங்கே ஒரு குட்டி சம்பவம் ஒன்று பண்ணிட்டோம், அதனால் அங்கே க்ராஸ் பண்ணி வந்துட்டோம், நிறுத்தலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. நாங்கள் பார்த்தப்பே ஒரு 2-3 லைவாகவே பார்த்தோம். ஸோ அந்த ரோடு வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் ரோடு தான், கொஞ்சம் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. இப்போ வந்து நம்ம மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீநகர் போகிற ரூட்டில் ஒன்று இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஹில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்குன்னா, இங்கே கார் வந்து பாக்ஸ் மார்க் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த பாக்ஸில் வந்து நிறுத்தணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கார் மூவ் ஆகும், அப்வர்ட்ஸாக மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று மார்க் பண்ணியிருக்காங்க ரோட்டில், அங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போது கார்லாம் ஒன்றும் மூவ் ஆகலை, ஃபஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணிருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபட்டு லட்டப் அப்படின்னு சொல்லிட்டு லே ஸ்ரீநகர் ரோட்டில் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் நின்றுட்டுருக்குறோம். இதுதாங்க ஃபட்டு லட்டப், 13,479. கிளைமேட் வந்து இன்றைக்கி ரொம்ப மூடியாக இருக்கனால ஒரு மாதிரி சில்னஸ் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இதோட ஹை பாசஸ்லாம் போயிட்டு வந்தாச்சு. பட் இந்த ரோட்டில் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்னு போட்டிருக்கு, ஹையஸ்ட் பாயிண்ட் த லே ஸ்ரீநகர் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடத்தி ஒரு மெமரிஸ்க்காக எடுத்தாச்சு. இந்த காலையிலேருந்து வந்து மூடியாக இருக்குது கிளைமேட்டு, ஒரு சில இடத்துல வந்து ரெயின் வந்து லைட்டாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து இந்த கிளைமேட்டோட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு நான் ஸ்ரீநகர் போயிட்டு அப்படியெல்லாம் சோன்மார்க் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். நம்ம வந்து இப்போ கார்கில் வார் மெமோரியலில் இருக்கோம். இங்கே ஆப்போசிட்டில் வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு காசு, அது பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம். இங்கே வந்து அந்த செக்கிங் பண்ணிவிட்டு கேமராவுக்கு வந்து டெபாசிட் பண்ண சொன்னாங்க, ஒரு 50. மொபைல் ஃபோன்ஸ்க்கு வந்து டெபாசிட் எதுவும் கிடையாது. அதே மாதிரி இங்கே ஷூ வந்து கம்பல்சரி போட்டால் தான் வந்து உள்ளே விடுவாங்களாம். அப்படியே உள்ளே நம்ம வரிசையாக பார்ப்போம். I need someone to hold my mind. காஷ்மீர் பிரியாணி. ஒரு 10 நாள் கழிச்சு பிரியாணி, ஒரு டேஸ்ட்ல ஒரு பிரியாணி ஒன்று சாப்பிட்டு வரோம். 100 ரூபா பிளேட்டு. கார்கிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்தோம்னா, சாரி டிராஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பிரியாணி கிடைக்குது. நான் கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன், வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 நாள் கழிச்சு நல்ல ஒரு பிரியாணி, நல்லா இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம டிராஸில் இருக்கோம். டிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்கில் தாண்டி ஒரு ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், 100 ரூபா தான். இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப குட்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஆனால் சூப்பரான பிரியாணி. சில்லி சிக்கன் ஆவரேஜ் ஓகேவா, 100 ரூபா பிரியாணி, 124 சில்லி சிக்கன் வித் ரொட்டி தந்தாங்க. பட் நாங்கள் ரொட்டி வேணாம்னு சொல்லிட்டோம், ஏன்னா எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லு. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் வந்து என்ன ஹாஸ்பிட்டல், சப்டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல், நியர் சப்டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் டிராஸ். அந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஐதாப்லாஸ் இசட்கே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதான் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மதீனா ரெஸ்டாரண்ட்.
நீங்கள் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கும், வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்லாம். இங்கே ரொம்ப நாள் கழித்து நல்ல சாப்பாடு. Thank you, bye. You're welcome. Thank you. When the sun comes down and when I feel I've drowned, I need someone to hold. How I feel, I can show you, baby, one more. இப்போ வந்து நம்ம சோன்மார்க் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும். ஜொசிலா பாஸ் இப்போ தான் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்னோ இருந்துச்சு. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோவும் பொல்யூட் ஆகி போய் டஸ்ட் அடிஞ்சு கிடக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அப்படியே ஸ்னோ தான் படிஞ்சு கிடக்கு. பக்கத்தில் போமா? ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ தான், அப்படியே ஏறலாம் போல இருக்கு. மேலே அப்படியே உருகி ஊற்றிட்டுருக்கு. போய் நம்ம மண்டை மேல் அடிக்குமா? எவ்வளோ பொல்யூட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாத்துக்கும் நம்மளும் ஒரு ரீசன் தான். ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு தான் படிஞ்சு கிடக்கு. ஏய், இந்த பாப்பா காசு கேட்குது. பிரிச்சிருக்கு வேண்டாம். இங்க பாரு, இந்த இடத்துல வந்திருக்கேன். அது மண்டையில அடிக்கிறேன். தம்பி வெளியே போய் கார்ல அடிக்கவா? என்னங்க பாய் கைச்சல? எடுத்தப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்படியா? இல்லை, சுரண்டி எடுத்தேன். காலில் காலில் மேலே டஸ்ட்லாம் தட்டி விட்டு சுரண்டி எடுத்தேன். அப்படியே ஸ்லோ பண்ணுங்க, இதை ஒரு பாறையில் அடிச்சு விடுவோம். பாய் பூஜை. இட்ஸ் கேமரா. சே ஹாய். ஹாய். வேர் ஃப்ரம் யூ? தமிழ்நாடு. தமிழ்நாடு. தமிழ். நைஸ் பிளேஸ். வாங்கிருக்கிறோம். இந்த கடையில் இப்போ பானிபூரி சாப்பிட்டோம். நம்ம ஓரளவுக்கு ஸ்பைஸியாக இல்லை, கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு பிளெயின் தோசை ஒன்று சொல்லியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தா நல்லா நம்ம ஒரு தோசை மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். அப்படி தோசைலாம் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் சட்னிலாம் நல்லா இருக்காது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாயோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்ப்போம், தோசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தோசை வந்து ஓகே, நல்லா தான் வந்துருக்கு. சட்னி அண்ட் சாப்பிட்டது தான் அந்தளவுக்கு ஒர்த்தில்ல. எப்படின்னா இருக்கு தயிர் போல கன்றாவியா இருக்கு. இது சாம்பார் சட்னியா? ரெண்டுமே. நல்ல வேலை ஆர்டர் பண்ணல. நீ எடுத்து சாப்பிடு கொஞ்சம். இன்னும் வச்சு டெஸ்ட் பாக்குறீங்களா? முடிச்சு விட்டுருங்க பாய், நம்ம இப்போ வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாம்.
சாப்பிட்டு பாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு குலோப் ஜாம் ட்ரை பண்ண போறோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். யாரு இது, நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ? சொல்லுங்க வேற போட்டிருக்காங்க, வேற என்ன போட்டிருக்காங்க, சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஏன் நைட்டில் என்ன சாப்பிட மாட்டேன், எனக்கு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் நிற்கும். முடிச்சு விடுங்க. ஓகே, குலோப் ஜாம் வந்து நம்ம ஊரில் அந்த பால் பேடான்னு ஒன்று சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஓகே, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி இங்கே தோசை வந்து நல்லா கிடைச்சாலும் அதுக்கான சைட் டிஷ் வந்து நல்லாவே இல்லை. இங்கே சாப்பாட்டுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தோணுது. நம்ம காசு கொடுத்து ரொம்ப ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஃபுட் வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம், அது கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. இந்த ட்ரிப்பில் இன்றைக்கி மதியானம் சாப்பிட்டா அந்த பிரியாணி தான் வேறு லெவலு. மற்றபடி வந்து வேறு எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபுட்டு தான், அங்கங்கே நல்ல ஃபுட்ஸ் கிடைக்கிது. இப்போ வேறு ஒரு கடையில் போய் தோசை ட்ரை பண்ணுறோம், வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் நைட் சோன்மார்க் வந்து ரீச் ஆனோம். இங்கே வந்து கேம்பிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் ரீச் ஆகவே 8:00 எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு. இங்கே வந்து பயங்கரமாக இருட்டிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஒய்ஃபையும் தேவையா, 4 நாளாக வந்து நெட்ஒர்க் அக்சஸே இல்லை. இங்கே வந்து ஒய்ஃபை இருக்கான்னு தேடி பார்த்தோம். நரேந்தர் பஞ்சாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அங்கேயே ஃபுட்டு கொஞ்சம் இங்கே இருக்க ஃபுட்டு தாங்க கிடைக்கிது, அது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ப்ரெட்டு டோஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன், 2 ரொட்டிக்கு வந்து தகட்டிச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது. இந்த ஊர் ஃபுட்டுக்கு அது நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கடையில் வந்து ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவும் கொஞ்சம் நல்லா இல்லை. தோசை நம்ம ஊர் தோசை, தோசை கூட ஓகே தான், ஆனால் அது கொடுக்க சைடிஷ் நல்லா இல்லை. சோன்மார்க் வந்தீங்கன்னா இந்த நரேந்தர் பஞ்சாபியில் ஒய்ஃபை நல்லாயிருக்கு, ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பீட் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ரீநகர் கிளம்பிட்டோம், மார்னிங் வந்து ஒரு 9:00 போல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் ஸ்ரீநகர் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம்.